தம்பி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் உபப்பொருட்கள் வந்து இந்த வளரும் நாடுகளில் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸு, பட்டர் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் கிராமங்களில் யாருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அது வந்து எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான பொருட்களாக மாறிட்டுருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் அதே மாதிரி. இப்போ ஆவியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. இப்போ நம்ம பொறுப்பெடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு பொருளும் எந்த தரத்தில் எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அதை தரக்கட்டுப்பாடு அலுவலர்களுக்கு முறையான பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா இப்போ தரத்தில் வந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஒரே தரம் மெயின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு நாள் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, அடுத்த நாள் ஐஸ்கிரீம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்துக்கோ ரெண்டு. நாங்கள் இப்போ நாங்கள் வந்து திரும்பவும் ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம். எந்தெந்த பொருட்களை வந்து இன்னும் நம்ம மெருகூட்டலாம், எது எது சந்தையில் டிமாண்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இதை நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த தரத்தில் உள்ள பால் பொருட்கள் வந்து அதிக விற்பனையில் இருக்குது மற்ற அமைப்புகளால், அதை நம்ம எப்படி நம்ம அந்த இடத்த நிரப்ப முடியும் உள்ள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னால் முகவர்கள் வந்து கூட்டுவதற்கான பணிகள் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ சென்னையில் கூட கொஞ்சம் இளைஞர்கள் வந்து புதிய முகவர்களாக கேட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க நல்லா ஆர்வமாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கு வேணாலும் ஆவின் முகவர்கள் வந்து நம்ம அவளை ஊக்குவிக்க தயாராக இருக்கின்றோம். இப்போ அவங்களும் சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் என்று அதையும் நாங்கள் பரிசீலனை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட நிறுவனத்தோட பேரை வந்து கிடைக்கிறதுக்காகவே குஜராத் நிறுவனங்கள் ஒரு சில பேர் இங்கே வந்து காலுண்டுக்காகவே அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தம், அதாவது நீங்கள் வந்து அதாவது இந்த கிடைக்கிய கல் எடுத்து எறியது மாதிரி சிலர் வந்து என்னென்னா எந்த அடிப்படையும் இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சு இப்போ வந்து கீழே போயிட்டுது. ஏன் கீழே போச்சுன்னா அதில் உண்மை இல்லாத காரணத்தினால தான் போச்சுது. ஒரு உதாரணமாக நாங்கள் டிலைட் பால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அதாவது டிலைட் பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நோக்கமே எந்த ஒரு பால் நிறுவனமும் தமிழ்நாட்டிலையோ இந்திய அளவுலையோ உலக அளவிலையோ இருக்குன்னா கூடுதலான கொழுப்பும் கூடுதலான புரதச்சத்தம் இருக்கிறன்னா அது வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்டது தான். அப்போது நம்ம எதுவுமே சேர்க்காமல் விவசாய பெண்கள் மக்கள்கிட்ட கொள்முதல் செய்யக்கூடிய பாலை அப்படியே நம்ம கொடுக்க மாதிரி ஒரு தரத்தில் பால் கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் டிலைட் பால் நம்ம கொடுத்தோம். அந்த டிலைட் பால் கொடுத்தோம், அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனால் முதல்ல எவ்வளவோ அதுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. இப்போ அது வந்து அது கூடுதல் சேர்க்கை இல்லாத பால் என்ற தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் அதை வாங்க தொடங்கியிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. இதை பற்றி மிக மிக விமர்சனம் பேசிய ஒரு நபர் அன்பில் என்னை சந்தித்தார் தற்செயலாக. அப்போ அவர்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவரே ஒத்துக்கிட்டார், இது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், நான் அதை வச்சு பேசினேன். அப்போ நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்னா இப்போ இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். நான் விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம், அது மட்டுமில்ல இருக்கக்கூடிய முகவர்கள் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, நம்முடைய ஸ்டேட்டினுடைய ஜிடிபி சார்ந்த பிரச்சனை. யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அவங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லாமலோ தப்பியோ போனால் அவங்க வந்து கொடுக்கலாம். அப்போ அவங்க தெரியாமல் வந்து குழப்பம் எடுத்துட்டாங்க, குழப்பம் குறைச்சிட்டாங்க, குழப்பம் கூட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு உள்நோக்கம் கொண்ட பேச்சு தானே தவிர அது எந்த விதமான உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ தனியார் தரப்பிலிருந்து ஆவின் சற்று கொள்முதல் விலையை உயர்த்து கொடுக்கும்போது அந்த தனியார் நிறுவனத்தை நோக்கி இந்த பால் விவசாயிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனும் கொள்முதல் விலையை 50 பைசாவோ இல்லை 1 ரூபாயோ ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருக்கா நம்மகிட்ட? தமிழ், இந்த ஆவினை பொறுத்தவரை நமக்கு லாப நோக்கமே இல்லை. அதனால் மேக்ஸிமம் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வந்துட்டுருக்காங்க. இது ரிட்டைன் ஆகும், இது என்ன வந்து நான் போகாது. ஏன்னா இப்போ வந்து ஆவின்லேருந்து என்ன கிடைக்கும்னு விவசாயிகள் கேட்ட காலம் மாறி ஆவின்லேருந்து இன்னென்ன கிடைக்கும், இன்சூரன்ஸ் கிடைக்கும், லோன் கிடைக்கும், சப்சிடி கிடைக்கும், நல்ல ஃபீடு கிடைக்கும், கால்நடை பராமரிப்பு முறையாக கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய விஷயத்த இப்போ கொண்டு வந்துருக்கோம். அது இன்னும் நம்ம அதிகப்படுத்த இருக்கும். அப்படி வர சமயத்தில் டெலிவரபிள்ஸ் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மகிட்ட ரீட்டைன் ஆவாங்க. இதுதான் நம்முடைய மாண்பு முதல்வருடைய அறிவுறுத்தலின் பேரி நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி. நம்மகிட்ட என்ன டெலிவர் பண்ண இருக்குது அதனால் வந்து அது கண்டிப்பாக அது போகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அவர்களுக்கு சம்பள உயர்வு அவங்க பல்வேறு விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம சம்பள உயர்வுக்கான அனைத்து வேலைகளும் முடிவடைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை அறிவிக்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோனில் கமிஷன்ஸ் கொடுக்கும், ஃபீடு சேல் பண்ண கமிஷன்ஸ் கொடுக்கும், கொடுக்க தொடங்கியிருக்கோம், நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. அதுமாதிரி எல்லா கூட்டுறவு சங்கங்களையும் ஹோல்சேல் டீலராக ஆக்கி அவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கோம். அதில் நான் அசம்பிளியில் கூட பேசினேன், அதிலே 2 மாதத்தில் வந்து 1.5 கோடி ரூபாய் பக்கத்தில்
சேல் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு அதுக்கான கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா, நம்முடைய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்த தன்மை, எக்கனாமிக்கலி வயபிள் சொசைட்டிஸ் என்கின்ற தன்மையை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். இந்த ஆண்டு நான் நிச்சயமாக நம்புகின்றேன், ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டுறவு சங்கங்களும் ஒரு அவங்க செயல்படக்கூடிய அளவுக்கு, தனித்து செயல்படக்கூடிய அளவுக்கு, லாபத்தோடு செயல்படக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை உருவாக்க முடியும். அந்த ஒத்துழைப்புக்கு தான் அவங்களை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன். அவர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகளும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இப்போ நான் ஒட்டுமொத்தமாக கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், அதே போன்று விளிம்பு நிலை மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் போன்றவர்கள்லாம் அவர்களுக்கு ஃப்யூச்சர் ஒரு சுய வேலைவாய்ப்பாக இந்த கால்நடைகள் வளர்ப்பதை, சிறு பண்ணைகள் போன்ற பற்றி பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா உலக சந்தையில் இதை மார்க்கெட் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி பயன்படுத்தி கொள்ளுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் மற்ற உதவிகள், அதை நான் ஏற்கனவே பேசிய பண்டு எந்த இனம் வச்சா சரியாக இருக்கும், அந்த இனம் எங்கே கிடைக்கும், அதே போன்று அவர்கள் எப்படி கால்நடை பராமரிக்க வேண்டும், அதை வாங்குவதற்கு கடன் உதவி எப்படி, அதற்கு அவர்கள் மானியங்கள் என்னென்ன இருக்கிறது, இப்படி அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கோம். காப்பீடு, விவசாயிக்கும் காப்பீடு வழங்கும், அந்த கால்நடைகளுக்கும் காப்பீடு வழங்கும். ஸோ இதில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே அவர்கள் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதுமாதிரி இப்போது இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பாலுக்கு தரமான விலை, நியாயமான ஒரு விலை, அந்த கரெக்ட் டைமில் பணப்பட்டுவாடா போன்றவை கிடைப்பதற்கு இந்த திட்டங்களின் மூலம் பயன்படுவதற்கும் அவங்க எங்கள் கூட பால் தந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக கட்டிடுவோம். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை, 40 லட்சம் லிட்டருக்கு மேல் இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம வந்து எட்டி விடுவோம். ஏன்னா நம்ம சென்ற ஆண்டு வச்ச இலக்கு அடைந்தோம், இந்த ஆண்டு நம்ம கண்டிப்பாக அதை தாண்டி போயிடும், 40 லட்சத்தை நிச்சயமாக தாண்டி செல்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.